Tandi Magantuya Abin Perale, Amen. Christukul and Barber Clay, Particle in Varatil in the Tinker Kadame, in the Edenum Namade, the Amatir Kafe, Tuya Yova Nedia, Nachedi, Munda Madiharam, Padinanga of the Vasanate, Editukola Riverinde. Pali Nilatil, Mose and Pambu, Yetapata the Vole, Manida Mahinum, Yetapata Vendum. Nature dinam, nam under Vetti Arthari Podu, Jerusalem Mukul Nurain there, and the Marvel Nigelway, the name Kundo. And the Makalode Manadre Yenna endum Kando. Under Arthari Podu, Maravete, Kurandigil, Yelayorgil, Tirutudargil, Anayuram Yeni Yavundu, Ido, Etherbaka Pata Messia Vandrekara. In the Messia, David in Archie, Mindum Nurua. In the world, Nambike, our Gurude, Ulatil Perandadu, and the Ulatil Peranda, Nambike in Vilaybaka, our Gurin were Mavichim Karna Petadu. On our yes, Gurude, Manali and Amanda, Ido Nera Mandavitadu, Particle in Nera Mandavitadu, Meet Pun Nigalu and Nadibara Vendi and Nera Mandavitadu, in the Andavar Yenuadaka, Nate Dinam, Nampato. Priamanagle. நேற்றைய தினம் மெசியா என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் இன்று நாம் மானிட மகன் என்ற வார்த்தைக்கு பொருள் காண்பதற்கு முயற்சிப்போம். யோவான் அச்செய்தியாளர் கூறுகிறார், பாறை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். மானிட மகன் என்ற வார்த்தை புதியது அல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே நாம் பார்க்கின்றோம். தானியேலின் புத்தகம் 7 அதிகாரம் 13 14 வசனங்களை நாம் வாசிக்கும் போது மானிட மகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. எனவே மானிட மகன் என்ற அந்த எண்ணம் புதிய ஏற்பாட்டில் தோன்றியது அல்ல, பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்களால் எடுத்துரைக்கப்பட்டது. என்ன இந்த வார்த்தையினுடைய பொருள்? மக்களுக்காக தன்னையே கையளிப்பவர் என்று பொருள். எனவே அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மெசியாவாக மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதாது, மானிட மகனாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னையே பிறருக்காக, உலக மக்களுக்காக கடைசி துளி இரத்தம் சிந்தும் வரை கையளிப்பு செய்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? ஆனால் நாம் எல்லோரும் விரும்புவது ஆண்டவருடைய மெசியா தன்மையை தான். ஆனால் துன்புறும் ஒரு மானிட மகனை சந்தை விரும்புவதில்லை. சீடர்களுக்கு இருந்த அதே மனநிலைதான் நமக்கும் இருக்கிறது. இயேசு 3 முறை இதற்காகவே சீடர்களுக்கு பாடுகளை குறித்து சொல்லி அவர்களை தயாரித்தார். சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பயிற்சியினுடைய முதல் கட்டம் கலிலியாவில் நடைபெற்றது. அங்கே இயேசுவை சீடர்கள் மெசியாவாக கண்டுகொண்டனர். புதுமைகள் மிகுதியாக அங்கு நடைபெற்றன. மக்களுடைய தேவைகளிலே ஆண்டவர் குணமளித்தல், இயற்கைக்கு எதிராக இயற்கையின் சீற்றங்களை கூட அடக்கக்கூடிய ஆற்றல், அதுபோன்று இறந்தோரை உயிர்த்தெழச்செய்த புதுமைகளை நிகழ்த்தி இறை ஆட்சியை தாம் மெசியா என்பதை வெளிப்படுத்தினார். இதை திருத்தூதர்களும் மக்கள் சமூகமும் அன்போடு ஏற்றுக்கொண்டது. எப்போது ஆண்டவர் பாடுகளை குறித்து முன்னறிவித்தாரோ, எப்போது ஆண்டவர் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், மனுமகன் மானிட மகன் பாடுகள் ஏற்க வேண்டும், துன்புற வேண்டும் என்று சொன்னாரோ, அந்த நேரத்திலிருந்து சீடர்களுக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இரண்டாவது கட்டமாக இயேசு சீடர்களுக்கு அறிவுறுத்தியது இதுதான். அவர்களுக்கு கொடுத்த பயிற்சியே அதுதான். எப்படி துன்பங்களை தாங்கிக் கொள்வது, எப்படி துன்பங்களை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு பயிற்சியை தான் கொடுத்தார். இந்த இயேசு சுட்டிக்காட்டுகிற இந்த துன்பம் என்பது அந்த துன்பத்தில் முடிவது அல்ல, மரணத்தில் முடிவது அல்ல, அதற்கு ஒரு மாட்சி உண்டு. இந்த துன்பத்தை கடந்து ஒரு மாட்சி உண்டு என்பதை இயேசு வெளிப்படுத்தினார்.
அதை நாம் எங்கே பார்க்கின்றோம் என்றால் தாபோர் மலையில் இயேசு உருமாறிய போது நாம் பார்க்கின்றோம். இயேசு தமது மாட்சியை தம்முடைய அன்பு சீடர்களுக்கு மூன்று பேருக்கு வெளிப்படுத்துகின்றார். யாக்கோபு, யோவான், பேதுரு ஆகிய மூவருக்கும் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்றார். எதற்காக? இந்த மாட்சியை கண்டு இந்த துன்பங்கள் அதிலே முடிவு பெறுவது அல்ல, இந்த துன்பங்களுக்கு பிறகு ஒரு மாட்சி உண்டு, அந்த மாட்சியை அனுபவியுங்கள் என்று அவர் அறிவுறுத்துகிறார். இந்த மாட்சியை கண்டவர் தான், அனுபவித்தவர் தான் பேதுரு. உடனடியாக சொல்லுகிறார், நாம் இங்கேயே இருப்பது எவ்வளவோ நல்லது என்று கூறுகின்றார். ஆண்டவர் அவர்களோடு கூடாரம் அடித்து, கூடாரம், ஒவ்வொரு கூடாரம் செய்வதற்கு பேதுரு விரும்புகின்றார். இதனுடைய பொருள் என்ன? பழி ஏற்பாட்டில் 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு கூடாரம் அடித்துக் கொண்டார். அவ்வாறு என்ன பொருள் என்னவென்றால், இயேசு கடவுள் அவர்களோடு நெருங்கி இருந்தார் என்ற பொருள். அவர்களோடு கூடாரம் அடித்துக் கொண்டு என்றால் அவர்களோடு நெருங்கி இருந்தார் என்று பொருள். இந்த மாட்சியை கண்ட அந்த மூன்று சீடர்களையும் தான் ஆண்டவர் கெத்செமனியில் உடன் அழைத்து செல்கின்றார். ஏனென்றால் இந்த துன்ப பாடுகளை ஏற்பதற்குரிய ஆற்றல் கடவுளின் மாட்சிமையே முன்னோக்கி இலக்காக கொண்டு பார்க்கும் போது கிடைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். பேதுருவை போல, திருத்தூதர்களை போல நாமும் ஆண்டவரை மெசியாவாக காண்பதிலே மகிழ்ச்சி காண்பவர்கள். சாதாரண மனிதர்கள் இன்றும் திருத்தூதர்களைப் போல புதுமைகளில் தான் விருப்பம் கொள்கின்றோம். ஒரு மனிதன் வழக்கமாக தன்னுடைய ஹெல்த், வெல்த், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆரோக்கியம், செல்வம், அதுபோன்று திருப்தி, இது எங்கே கிடைக்கிறதோ அங்கே ஓடுகின்றான். இயேசுவிடமிருந்து புதுமைகள் தான் மக்கள், அக்கால மக்கள் அதிகமாக எதிர்பார்த்தார்கள். இன்றும் நாமும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருப்பவர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட புதுமைகளை தான் அதிகமாக நாடுகின்றோம். மனிதனுக்கு குணமளிப்பது எதுவோ, செல்வம் கொடுப்பது எதுவோ, திருப்தி அளிப்பது எதுவோ, அதற்கே அதிகமாக நாட்டம் கொள்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பாடுகள் ஒரு பாடுகளில் அல்லது மரணத்தில் முடிவது அல்ல, அது வெற்றியின் மேல் உயிர்ப்பாக மாறுவது. எனவே இந்த பாடுகள் துன்ப துயரங்கள் ஒரு கடந்து போகின்ற ஒன்றே, நாம் எதிர்நோக்கி இருக்கிறது, நமக்கு இலக்காக இருப்பது பாடுகளுக்கு பின் வருகின்ற வெற்றி, உயிர்ப்பு, மாட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன துயரங்களையும் பாடுகளையும் அதை அர்த்தமுள்ள செயல்களாக மாற்றுவோம். நம்மை பக்குவப்படுத்துகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை பக்குவப்படுத்துகின்ற செயல்களாக மாற்றுவோம். இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற பாடம் இதுவே. நமக்காக தன்னையே கையளித்தவர், தற்கையளிப்பு செய்தவர். இன்றைய சமூக வாழ்க்கையில், குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்பட்டு குடும்பங்கள் இன்று சிதைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் காரணம் இந்த தற்கையளிப்பு, தியாகங்களை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனநிலை இல்லாததுதான். குடும்பம் என்பது எளிதாக ஒரு புதுமைகள் நிறைந்த ஒரு வாழ்வு மட்டுமல்ல, அதில் துன்ப துயரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, மகிழ்ச்சியான அனுபவங்கள் உண்டு, இதை கலந்த ஒன்று, இன்பமும் துன்பமும் கலந்த ஒன்று. ஆனால் இந்த துன்பங்களை உங்களுக்கு மாட்சியின் பாதைகளாக மாற்ற முடியும். அது கிறிஸ்துவோடு இணைந்து இந்த துன்பங்களை பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். சிலுவை என்று சொல்லும்போது துன்பங்கள் நம்முடைய மனதுக்கு வரலாம், ஆனால் அந்த துன்பங்கள் நம்மை மாட்சிக்கு இட்டு செல்கின்றது. எனவே இந்த துன்பங்களை கிறிஸ்துவோடு இணைந்து சந்திப்பதற்கு முயற்சிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய ஜபத்தில் இன்றைய சமூகத்தில் கஷ்டப்படுகிற, துன்புறுகிற, நோயிற்றிருக்கிற மக்களையெல்லாம் நினைவு கூறுவோம். அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை நினைவு கூறுவோம். ஆண்டவருடைய அருளுக்காக, இரக்கத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆசீர் உங்களோடு தங்குவதாக ஆகும்.